அம்மா நந்தினி எங்கம்மா இருக்க ஆபீஸ் போயிட்டு இருக்கம்மா என்னடி இது இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சதுன்னு சொன்னேன் ஆமா சொன்னேன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் ஆபீஸ்ல இருந்து மறுபடியும் வர சொல்லி டீம் லீடர் கால் பண்ணாரு அதான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் 15 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ராத்திரி ரொம்ப நேரம் வெளியில இருக்கிறது நல்லது இல்லம்மா மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அம்மா நான் இருக்கிற ஃபீல் இங்க இருந்துகிட்டு அமெரிக்கன் டைமுக்கு வேலை செய்யற குரூப் இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல புரிஞ்சுக்கணும் அத நான் பாத்துக்கிறேன் என்ன இப்படி இருக்கா இந்த நேரத்துல அவ எங்கதான் போவா சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போறேன் நான் குடிக்காம என்ன பண்றது ஆஃப்டர் மேரேஜ் இந்த நந்துகுட்டியோட டேட்டிங் மீட்டிங் எல்லாம் முடியாதுல்ல போடா ஃபூல் மேரேஜ்ங்கிறது கமிட்மென்ட் அது பேரண்ட்ஸ்க்காக என்ஜாய்மென்ட்ங்கிறது எனக்காக என்னோட பாலிசி நான் யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டேன் புரியுதா பாய்
நீங்களா? நான் தாண்டி நிச்சயம் பண்ணிட்டு தனக்கு வரப்போற மனைவி புனிதமா கற்போட வருவான்னு ஒருத்த நம்பி காத்துட்டு இருக்கான். ஆனா நீ I like it. நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும் நந்தடா. அவங்களும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி போவாங்களா? போவாங்களா இல்லையா? போனா என்ன செய்வ? என்னடா செய்வ? செத்துடுவோம் சார். அப்போ செத்துறோம். வயசுக்கு மீறின வருமானம் வந்தா வரம்பு மீறுவீங்களா? கலியுகத்துல கள்ள காதல் அத்து மீறல் இதுக்கெல்லாம் பொண்ணுங்க மட்டும் காரணம் இல்லடா, உன்ன மாதிரி காமேஸ்வரங்கள் தான் காரணம். உன்ன மாதிரி 10 பேரால பாக்கி 90 அப்பாவி ஆண்களுக்கு கெட்ட பேரு. உனக்கெல்லாம் இதுதான்டா முடிவு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தங்கும் விடுதி ஒன்றில் ஒரு இளம்பெண்ணும் அவளுடைய காதலும் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து அப்பகுதி போலீசார் தீவிர விசாரணை. ஹாய் சூர்யா. ஹலோ சார். வாங்க. என்ன, எந்த பக்கம் சார்? இந்த பொண்ணு நந்தினி என் வீட்டு பக்கத்துல தான் சார். ஜஸ்ட் அஸ் எ நெய்பர் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்து சார். இல்ல, இந்த பொண்ணு தலையில புல்லட் அடிபட்டு தான் இறந்திருக்கா, யாரு என்னன்னு தெரியல. இவங்களுக்குள்ள ஏதாவது தகராறா இல்ல பர்சனல் வெஞ்சன்ஸான்னு தெரியல. இப்பதான் பிஎம் ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு நடந்துட்டு இருக்கு சூர்யா. எனி எவிடன்ஸ் சார்? இன்னும் பக்கா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல. நான் கிளம்பேன். அந்த பசங்க கேஸ் என்ன? ஈவ்டீசிங் கேஸ் சார். ரெண்டு பொண்ணுங்க ரோட்ல தள்ளி கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்களா? ஹாஸ்பிடல் போறாங்க சார். வாங்கணும். ஒண்ணும் பண்ணவேனா, முதல்ல அந்த பசங்களை ரிலீஸ் பண்ணு சார். எஃப்ஐஆர் போட போறேன். அவங்க எல்லாம் பணக்கார வீட்டு பசங்கயா, பெரிய இடத்துல கைய வைக்க வேண்டியது, அப்புறம் மெமோ வாங்கி நிக்க வேண்டியது. இதே புழப்பா போச்சு உனக்கு சார். இந்த மாதிரி பசங்களை சும்மா ஓடக்கூடாது சார். அந்த பொண்ணுங்க என்ன செத்தா போயிட்டாங்க, இவரோட தானே இருக்காங்க. என்னமோ உனக்கு தான் சட்டம் நீதி நேர்மை தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல அந்த பசங்களை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன வந்து பாரு. உன்னை கொடைக்கானலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கியா? ட்ரான்ஸ்ஃபரா? அதை பத்தி நான் கவலைப்படல சார்.
ஆமா சார், பிரெஞ்சு விண்டோ, வுடன் பேனல், அப்படி கஸ்டமர் சாய்ஸ்ல கட்டி கொடுக்குறோம் சார். ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறது நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அப்படியே இன்னொரு ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணா ப்ராஃபிட் இருக்கும்ல? சாரி சார், ஆனா அது ஹில் ஸ்டேஷன்ல நம்ம ஒரு ஃப்ளோர்க்கு மேல கட்டினா நல்லா இருக்கா சார்? அதான் மைக்கேல் சார். யார் சிவா? ஒய்ஃபா? பரவாயில்ல சார், நீங்க சொல்லுங்க சார். சிவா ஒய்ஃபுக்கு பேர் தான் இல்லால். நம்ம காலில் பேசலாம். பாய், குட் நைட். என்ன சொன்னார்? என்ன வாசனை? ஸ்பெயின்ல வாங்க, மறந்துட்டியா? நீ இவ்வளவு கிட்ட வந்தாலே எனக்கு எல்லாமே மறந்துடு. என்ன சத்தம்? நானே இந்த சத்தம் கிட்டதான் எழுந்து வந்தேன். சரி, போய் பார்க்கலாம். இருக்காங்க. கொஞ்சம் பார்க்கலாமா? சிவா, சம்பவம் நடந்தப்ப என்னென்ன திங்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னு ஸ்டேஷனுக்கு வந்து டீட்டெயிலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. ஓகே, கொடுத்துறேன் சார். அப்புறம் நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு டீ கிடைக்குமா மேடம்? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக கேட்குறேன். ஏற்கனவே டிஸ்டர்ப்டா இருக்காங்க. Why are you troubling her? It's okay, பரவாயில்ல சார். சிவா, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? சார், நாங்கள் ஆர்கிடெக்டா இருக்கேன். இங்க ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ தொட்ட மாதிரி நாளைக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிற வரைக்கும் வேற எதையும் தொட்டுறாதீங்க சார். கண்டிப்பா சார். சார், டீ. ஹேவ் இட். தேங்க்ஸ் அ லாட். வெரி கைண்ட் ஆஃப் யூ. ஓகே, தேங்க் யூ. யூ ஓகே ரைட்? Don't worry. அவ யார் என்ன விசாரிச்சு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். Thank you, sir. Okay. Fingerprints ஏதாவது கிடைச்சதா? No, sir. Look, cupboard குள்ள இருக்கிற எல்லா ஷெல்ஃபையும் சரியா செக் பண்ணிடுங்க. Okay, sir. சிவா, பிஸியா இருக்கியா? இல்ல, ஒண்ணு இல்ல, சொல்றா. உடனே வீட்டுக்கு வரியா? என்னாச்சு? எஸ்ஐ சார் ஃபோரன்சிக் பர்சனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, நீங்க வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே சிவா, சீக்கிரமா வந்துரு. பை. என்ன, சிவாக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார், நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. ஆமா, ஏன் இவ்வளவு ரிமோட்டான ஏரியால வீடு எடுத்திருக்கீங்க? ஆக்சுவலா நானும் சிவாவும் லவ் பண்ணோம், வீட்டுல ஒத்துக்கல. வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் புதுசுல சிவாவுக்கு ஸ்பெயின்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. சோ ஒரு 7-8 மாசம் அங்க இருந்தோம். இது அந்த கிளையண்ட் பங்களா. ஓ, ஐ see. இன் ஃபேக்ட்
இப்போ சிவா கட்டுற பில்டிங் கூட கிளைண்ட் ரிலேட்டிவ் ஓடதான். இதான் சார் நாங்க இங்க தங்கறதுக்கான ஃபிளாஷ்பேக். நைஸ் ஒன். ஆனா இந்த ஏரியால மாவோயிஸ்ட் நடமாட்டம் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஒரு ஸ்பெஷல் டீம் கூட போட போறதா டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது சார். நாங்க புதுசு. சாச்சா பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். லவ் மேரேஜ் வேற சொல்றீங்க சார். டீ எடுத்துக்கோங்க. I'm sorry. சார் என்னாச்சு? ஒண்ணு இல்லங்க. துளசி நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஐயோ இட்ஸ் ப்ளீடிங். நல்ல ஆழமா கிழிச்சிருக்கு சார். சார் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சது சார். சரி நீங்க ஜீப்ல வெயிட் பண்ணுங்க நான் வரேன். ஓகே சார். சீக்கிரம் வா. கூட தேங்க்ஸ். இருக்கட்டும் சார். நீ போய் வெரைட்டி எடுத்துட்டு வா. இருக்கட்டும்ங்க அதெல்லாம் வேணாம். அதான் கூட்டிடுச்சு சார். போய் எடுத்துட்டு வா. ம் ஹலோ சார். ஹே என்ன சார்? கை தவறி கப்பு கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு சிவா. சார் எடுத்தாரா? கைய அறுத்துக்குச்சு. நீங்க எதுக்கு சார் அதெல்லாம் எடுக்க போனீங்க? எதுக்கு ஒரு டிடி எடுங்க. அதெல்லாம் வேணாம் சார். உங்க வைஃபை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாங்க. தட்ஸ் எனஃப். ஓ குட். யா பை தி வே நீங்க லவ் மேரேஜ் ஆமே? எஸ் சார். என்ன சார் இந்த வீடு? ரத்த பலி வாங்குது. நேத்து உங்க வைஃப் இப்போ நான். ஆமா சிவா, இந்த ஏரியால மாவோயிஸ்ட் நடமாட்டம் இருக்கான். பேசாம வேற வீடு பார்த்து போயிடலாமா ப்ளீஸ்? வேணாம் ரம்யா, அவ்வளோ அவசரம் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டா மறுபடியும் நம்ம ஃபாரின் போவோம். கொஞ்ச நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிவா ஸ்டேஷனில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்களா? ஆமாம் சார், மிஸ்டர் ரங்கசாமின்னு ரைட்டர் இருந்தார், அவர் எழுதி வாங்கிட்டார். டோன்ட் வரி, வித்தின் அ வீக் அந்த திருட்டு பயலை பிடிச்சி காட்டுறேன். தேங்க்யூ சார், ஸோ கைண்ட் ஆஃப் யூ. நோனோ இட்ஸ் மை டியூட்டி. வரேங்க. பை ரம்யா. ஓகே சார். சார் போலீஸ்ல ரொம்ப நல்ல பர்சனா இருக்கார்ல. சீக்கிரமா நம்ம பணம் நாக எல்லாமே கிடைச்சிரும். கண்டிப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கூட இருக்காரு. நைட்டு பெரிஜம் லேக் போற வழியில தனியா இருக்கிற ஆர்கிடெக்ட் வீட்டுல திருநதி எவன்டா சொல்றா? மரியாதையா உண்மையா சொல்லிடுங்க. இல்ல லாடம் கட்டுற கட்டல ஆறு மாசத்துக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ண வேண்டியது வரும். சார் போன முறை ஜெயிலுக்கு போட்டு திருந்திட்டு சார். சத்தியமா சார். சார் நேத்து வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் திண்டுக்கல் செயல் தான் சார் இருந்தோம். வேணா விசாரிச்சு பாருங்க சார். அப்போ இந்த வேலை எவன்டா செஞ்சது? சார் இப்ப புதுசா தாண்டிக்குடி பத்தியில ரவின்னு ஒருத்த ஃபார்மா இருக்க சார். ஒருவேளை அவன கூட இருக்கல சார். ரவியா? சரியா தாண்டிக்குடி தாண்டிக்குடி ரவி. எப்போ வருவோம் எப்போ போவோம் யாருக்கும் தெரியாது சார். தண்ணி வந்தி வேற, இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியல சார்.
bless you. So, உங்களை துரத்துனவன் யாரு, எப்படி இருந்தா, எந்த அடையாளமும் உங்களுக்கு தெரியல. நல்லா இருட்டி இருந்துச்சு சார். அதுவும் இல்லாம அந்த ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்ல. உங்களுக்கு யார் மேலயாச்சும் டவுட் இருக்கா சிவா? இல்ல சார், நாங்களே இந்த ஊருக்கு இப்பதான் வந்திருக்கோம். இங்க யார் சார் எங்களுக்கு எதிரிங்க இருக்க போறாங்க? சிவா, எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை அன்னைக்கு வந்த அதே திருட ஃபாலோ பண்ணி வந்திருப்பானோ? ஹே, அவ எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ணும்? நமக்கு அவனை நல்ல அடையாளம் தெரியும். சோ போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வான் பண்ண கூட ட்ரை பண்ணலாம் இல்லையா? அப்படியும் இருக்கலாம், ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. எதுக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஷூர் சார். சிவா, நான் அந்த திருட்டு பையன் ரவியை தேடி அவனோட ஏரியாவுக்கு போறேன். நீங்களும் கொஞ்சம் கூட வர முடியுமா? ஏன்னா அவனோட அடையாளம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஷூர் சார், போலாம். கிரேட். I'm sorry, Shiva. இவனால உங்க வைஃப் செத்துறதா என்ன ஆயிருக்கும்? உங்க காதல் உண்மையானதுன்னா நீ இவனை போட்டி எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு என்ன தடுக்கிறீங்க? காதலி மேல அடுத்தவன் காத்து போட்டாலே அவன் கைய வெட்டா. நீங்க என்னடா, உங்க வைஃப் கழுத்துல கத்தி வச்ச மேல இறக்க போறீங்க? நீங்க எல்லாம் காதலடா. I don't understand. இப்படலாம் நட்டு ரோட்ல வச்சு தோலை உரிச்சி தொங்க தொங்க விண்ணும் தொங்க விண்ணும் நீ கூட வட்டிச்சே சாவடு. சிவா, என்ன டென்ஷன், என்னாச்சு? யாரு அந்த சப் இன்ஸ்பெக்டர் தான். கொஞ்சம் புரியும்படி தெளிவா சொல்லு. அந்த திருட்டு பையன் இருக்கிற ஏரியால போய் பிடிச்சாச்சு. வாவ், சூப்பர். அதுக்கு இவ்வளவு டென்ஷன். அவன ஸ்டேஷன் வச்சு இந்த என்ன பண்ணாரு தெரியுமா? அடி அடி அடிக்கிறான். அப்படி ஒரு அடி அடிக்கிறான் ரம்யா. பின்ன திருடனை பிடிச்சா போலீஸ் அடிக்காம கொஞ்சுவாங்களா? பட் தேர் இஸ் எ லிமிட் ரம்யா. அடிக்காதீங்க சார், செத்துருவான்னு தடுத்தேன். அதுக்கு இந்த ஆளு நீ செத்துருவேங்கிறான். நான் உன் உண்மையை லவ் பண்ணலையா? காதலி கழுத்துல கத்தி வச்சவன நீ அடிக்க வேணாம்னு கேக்குறான். நீ எல்லாம் ஒரு லவ்வரான்னு கேட்டு அத்தனை பேர் மாதிரி இன்சல்ட் பண்ணிட்ட ரம்யா. அவன் யார் ரம்யா கேக்குறது? கேட்டது கரெக்ட் தானே? ஏய், புரியாம லூஸ் மாதிரி பேசாத ரம்யா. யாரு ஒரு திருட்டு பையல அடிச்சு தும்சம் பண்றத விட்டுட்டு அடிச்ச போலீஸ் ஆபீசர சைக்கோ திட்டுற நீதான் சைக்கோ. அவர் சொன்ன மாதிரி நீ லவ் பண்ணி தான கல்யாணம் பண்ண. அன்னைக்கு நான் செத்துருந்தா ஒரு தேர்ட் பர்சன் அந்த எஸ்ஐக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல. இட்ஸ் ஹர்ட்டிங் மீ சிவா. சஷ்டிப்பா அம்மா இந்த
ஏண்டி புள்ள பூஜை பண்ணிட்டு அங்க இருந்து கற்பூரத்தை கொண்டு வந்து காட்டினா சப்பர மாதிரி உக்காந்துக்கிட்டு சாமி கும்பிடுறிய. ஏன் எந்திரிச்சு நின்று கும்பிட்டா என்ன இடுப்ப உடஞ்சு போவான்? உன்னையும் பெத்து வளர்த்து உங்க அப்பா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டான். என் பொண்ண பாருடி, என் வளப்பு அஷ்டலட்சுமி கடாச்சுமா அப்படியே மூஞ்சில தாண்டவ மாறுது. அது நடக்கும்போது அது காலில் கட்டியிருக்கிற கொலுசு சத்தம் கேக்குதா? நீயும் தான் நினைக்கிறேன் கொட்டு கொட்டுன்னு. பிள்ளையார் கோயில்கிட்ட வரும்போதே நீ வர்ற சத்தம் இங்கே கேக்குதே. ஆமா, நான் காலில் சலங்கையை கட்டிட்டு சுத்துறேன். காலையில எந்திரிச்சு என் குடும்பத்தை பத்தி பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. இருங்க இருங்க, இனிமே காஃபில நல்லா உப்பு போட்டுத்தரேன். அதை உன் அண்ணன் தம்பிகளுக்கு கொடுறி, கொஞ்சம் உணர்ச்சியாவது வரட்டும். Shiva, right? Illa, yes. Sir, are you okay? No, no, I'm not okay. It's okay sir, no problem. Na appra vara. No, no. Enakku oru kolappam. Illa illa, sandhegam. Kolappama? Sandhegama? Appadi illa, rendu. What? Illa, actually neenga twins ah? Yen kekkringa? Illa, 1 hour mudi signal la oru ponna paathen. Kaanthama, avlo alaga oru podava. கால் தரையில பட்டும் படாம ஒரு நாட, தலையில வச்சிருந்த மல்லிகை பூவோட சாஃப்டான ஒரு கூந்தல். ஹலோ சார். சாரிங்க, அப்படி அச்சு அசல் உங்கள மாதிரி இருந்தாங்க. என்ன, நீங்க மாடர்னா மல்டிபிளெக்ஸ் ஐஸ்கிரீம் இருக்கீங்க. ஆமாமா, அக்கா அப்படிதான் ஹோம்லியா இருப்பா. நான் ஆப்போசிட். நம்பவே முடியலங்க. அவங்க பேர் என்ன? ரம்யா ஸ்ரீ. நைஸ் நேம். அப்ப உங்க பேரு? ஸ்ரீ ரம்யா. ரமேஸ்ரீ ஸ்ரீரமே, ரமேஸ்ரீ ஸ்ரீரமே, வெரி இன்ட்ரஸ்டிங். அப்ப வீட்ல எப்படி கூப்பிடுவாங்க? என்ன ஸ்ரீனு கூப்பிடுவாங்க, அவள ரம்யான்னு கூப்பிடுவாங்க. எம்டி ப்ராஜெக்ட் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாரு. நீங்க என்னடா என் ஃபேமிலி டீடைல் கேக்குறீங்க? சாரிங்க, நான் வேற ஏதோ ஒரு மூட்ல இருக்கேன். சரி, நீங்க சொல்லுங்க. தாடுன் பில்டர்ஸ் ஃப்ரம் தஞ்சாவூர். நவ திஸ் இஸ் எ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஹூஸ் கமிங் வித் ஃபிளாட்ஸ் அண்ட் ஹவுசஸ். சிமிட்டும் கண்களின் வேகமும் அசையும் முதுகுகளின் நேரமும் ஐயோ என்னை கொள்ளுதே. மிஸ்டர் சிவா, திஸ் இஸ் டூ மச். உங்க ரெண்டு பேரால தான். என்ன பின்ன என்னங்க, நீங்க இவ்வளவு அழகா இருந்தீங்கன்னா மனசு தடுமாறாம வேற என்னங்க செய்யும்? சரி, டீடைல்ஸ் எல்லாம் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? வேணாம்ப்பா, நீங்க மெயில் அனுப்பிச்சுடுங்க, அதே போதும். ஓகே. காஃபி ஆர் டீ? காஃபி டீ எல்லாம் வேணாங்க. உங்களை பார்த்த உடனே ரெண்டு பேர் அடிச்ச மாதிரி இருக்குங்க. ஓகே, பை. ஏய் ஏய் கம் இன், நில்லு. விளையாடிட்டு இருந்தேன்.
எங்கடா இருக்க? டேய் எடுத்துக்கோ. ஏங்க உங்க செல்போன் நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? நீங்க ஆபீஸ் நம்பருக்கே ஃபோன் பண்ணுங்க. அது எப்பவுமே எங்கேஜா இருங்க, பொம்பளைங்க செல்போன் மாதிரி. அதுக்கு நான் என்ன பண்றது? இல்லங்க, உங்க எம்டி தான் உங்ககிட்ட பேச சொன்னாரு, அதாங்க நம்பர் கேட்டேன். மொபைல்ல மொக்கு போடுறதுக்கு இது ஒரு வழி. ஆனா என்கிட்ட மொபைலே இல்லையே. இவ்வளவு டக்கரா இருங்க, உங்ககிட்ட மொபைல் இல்லைன்னு சொல்றீங்க. எங்க வீட்டுல செல்போன் கலோடே கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டா எங்க அப்பா உரிச்சிடுவாரு. உங்க அப்பா உரிச்சுவாருன்றீங்க? அப்புறம் எப்படிங்க நீங்க இப்படி எல்லாம் உரிச்சுட்டு குழி மாறீங்க? வீட்டுல இருந்து வரும்போது நீங்க பார்த்த மாதிரி அக்காவா பக்காவா சாரியில வருவேன். ஆபீஸ்க்கு வந்த உடனே அப்படியே மாடர்ன் ட்ரெஸ்க்கு சேஞ்ச் ஆயிடுவேன். சோ அக்காவும் நான் தான், தங்கச்சியும் நான் தான். சூப்பருங்க. இந்த காலத்துல உங்க அப்பா எப்படியா? நான்லாம் அப்படி இல்லைங்க. எனக்கு வரப்போற வைஃபுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பேங்க. எதுக்கும் நான் தடையா இருக்க மாட்டேங்க. வாவ் சூப்பர். உங்களை எப்படி தாங்க கான்டாக்ட் பண்றது? என் ஃப்ரெண்ட் நம்பர் தரேன். ஓகே. 9840226764. ஓகே. கண்டிப்பா கூப்பிடுங்க. ஓகே. கண்டிப்பாங்க. பை. ஏங்க உங்க அக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. பை. எஸ். வீடு போலே
நைட் கடலை தான் லவ்வா லவ்வா. அம்மா இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். காதல் கல்யாணம் மண்ணாம் கட்டினுக்கிட்டு ஏன் வந்தா சின்ன பையன் சொல்றானா நீயும் கூட்டிட்டு வந்து நிக்கிறிய? வேற ஒரு பொண்ணை பாரு, தாலியா கட்டுறானா கட்டிட்டு போறான். மீறி போனானுக்கும் கொன்னு கொள்ளையில போச்சிருவாமா. இல்ல மச்சான், நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அந்த பிள்ளைதான் கெட்டிக்கிறவேன்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறான். அப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்கிற? அந்த பொண்ணையே கெட்டி வச்சிடலாம்னு. ஓ, நீயே முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? என்கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கா? எப்ப இந்த நினப்பு உன் மனசுல வந்ததோ இனி என் வீட்டுல நீ நிக்க கூடாது. இல்ல மச்சான், நான் சொல்றது சிச்சி, இந்த அசிங்கத்தெல்லாம் பேசிக்கிட்டு என் வீட்டுல நிக்காத, போயா வெளிய. வந்துட்டானுங்க, யாரது கத்திரிக்கானு. ரம்யா அப்பா இங்க வாமா. கையில என்னது? ஒண்ணு இல்லப்பா, கிஃப்ட்ப்பா. நாளைக்கு என்னோட பர்த்டே இல்ல, ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தா. குடு. ஒண்ணு இல்லப்பா. குடுமா. இத வாங்கி கொடுக்க எனக்கு வசதி பத்தாதா? இந்த கர்மத்தை இதுவரைக்கும் ஏன் வாங்கி கொடுக்காம இருக்கேன்? இத பார்த்து சிட்டுக்குருவிய ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சு போச்சு. 5 இன்ச்ல நம்ம கலாச்சாரத்தவே அழிக்க வந்து அரைக்க இத வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்க பண்ற வேலை இருக்க. அப்ப ஆத்தா சுத்துப்பத்துல இருக்கிறவங்க யாரையும் கண்டுக்கிறதே கிடையாது. டொக்கு 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 டொக்குன்னு அழுத்தி SMS பண்றாளுங்க, மிஸ்டு கால் கொடுக்கறாளுங்க. நான் தான் பாக்குறேனே, 5-6 மிஸ்டு கால், 6-7 SMS போதும். ஒரு குடும்பம் தொலைஞ்சது. இல்லப்பா, இப்போ எல்லாருமே செல்போன் வச்சுக்கிறது சாதாரணம். பா என்ன ஏத்தா பேசுற. என்ன பாக்குற, கோவம் வருதா? வரட்டும், இந்த சாத்தா சாமநாதன் பொண்ணு கையில இருக்கப்படாது. நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சாமநாதன் மகளா தான் இருக்கணும். நீ உன் புருஷ வீட்டுக்கு போகும்போது என் பொண்ணா தான் போகணும். நீ அங்க போய் செல்போன் பேசுவியோ செல்லாத போன் பேசுவியோ எது வேணாலும் பேசிக்க. நீ ஆச்சு உன் புருஷன் ஆச்சு, எனக்கு கவலை இல்லை. போ உள்ள. என்னங்க ஏதோ ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா? ஓடி உள்ள. ஸ்ரீ ஜானாம்பிகா தேவி ரமஹா அனுக்கிரகண சர்பா பெட்ட சித்தர்த்தம் பரிபூர்ண கிருபா கடார் சித்தர்த்தம் சகல கார்ஜ ஜெய பிராப்தர்த்தம் சகல கார்ஜ அனுகூல சர்பா பெட்ட சித்தர்த்தம். ஏய் ஓம் வாமா பேசிட்டு போ. அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி ஃப்ரீ பேர்டா சந்தோஷமா வாழலாம். ஐ லவ் யூ ரம்ஸ், மிஸ் யூ, லவ் யூ டு. நீ அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். I am sorry, Shiva. I love you, da.
ஜுவல்ஸ், ரம்யா மேடம் ஓடுது. நீங்க உட்காருங்க சார், நான் கூட்டிட்டு வரேன். மா, எஸ்ஐ சார் வந்திருக்காரு. சாரி சார், எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் இப்போதான். துளசி, ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ம், ஓபன் இட். இதெல்லாம் என்னோட நகை தான் சார். எஸ், உங்களோட தான். அந்த திருடன் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணது. தேங்க் யூ சார். இட்ஸ் ஓகே. அந்த ராஸ்கல் ஏதோ ஒன்று ரெண்டு நகையை வித்திருக்கான்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே சரியாக இருக்கான் செக் பண்ணிவிட்டு இதில் ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். என்னால் நம்பவே முடியல. நம்புங்க, இது உங்க நகை தான். கண்டிப்பாக சிவா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். எங்க அவர்? கோல்ஃப் கிளப் போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. அப்புறம் ஐ எம் வெரி சாரி சார், கோபத்தில் நீங்கள் திருடன் அடிக்கும் போது சிவா கொஞ்சம் டென்ஷன் ஆனதுக்கு. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், சிவா ரொம்ப சாஃப்ட். பட் உங்கள் லவ் ஸ்ட்ராங் தானே? அந்த நைஃப் கொஞ்சம் ஆழமாக பட்டிருந்தா உயிரே போயிருக்குமே. கோவம் அவருக்கில் வரணும், என்ன தடுக்கிறாரு? அதான் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். ஐ எம் சாரி. ஓகே ரம்யா, ஐல் மேக் அ மூவ். ஓகே சார், பை. துளசி அம்மா, நகையெல்லாம் கிடைச்சிருச்சு. அந்த எஸ்ஐ ஜென்டில்மேன் டீசெண்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. எனக்கு என்னமோ அவரை பார்த்தா அப்படி தெரியலம்மா, அவர் உங்களை பார்க்குற பார்வையே சரியில்லை. எனக்கு என்னமோ தப்பா தோணுதுமா. என்ன தப்பா பார்த்தாரு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீ இப்போ வேலையை பாரு. Congratulations. மா சூர்யா. ஹலோ சார், தேங்க் யூ. வாழ்த்துக்கள் நண்பா. தேங்க் யூ. இனிமே நீங்க தான் இவனை ஹேண்ட் கஃப் பண்ணி வீட்ல வைக்கணும். ஓகே. சரி மச்சான், ஹாப்பி மேரிட் லைஃப். ஓகே பை. ஓகேடா. நல்ல மேட்ச்ல ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட் மேட்ச். ஹலோ ரம்யா. ஹலோ சார், நீங்க எப்படிங்க? மாப்ள என் டிபார்ட்மெண்ட்ல வர்க் பண்றாரு. ஓ அப்படியா. பிரபா, சிவா கிளையண்டோட டாட்டர். யார் பிரபா? கல்யாண பொண்ணு சார். ஓ, சட்டுன்னு மறந்து போச்சு, சாரி. பை தி வே, மிஸ்டர் சிவா எங்க? அன்னைக்கு கூப்பிட்டீங்க, எனக்கு வரவும் முடியல, பிஸியா இருந்தேன். அதுவும் அங்க இருக்காரு. அப்புறம் பார்த்தா நான் அப்படியே போயிட்டு மீட்டிங்ல. ஓ சரி, பார்த்துட்டு வரேன். ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் சிவா. ஓகே சரி, நான் அப்படியே கிளம்புற. ஓகே ஓகே மிஸ்டர், பை பை. என்ன டல்லா இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? அப்படி எதுவும் இல்லையே. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். ஓ ஃப்ரீ தான், பேசலாமே. கோ ஹெட். பை த வே, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இப்போ இவ்வளோ டீசெண்டாக கேட்குறீங்க, ஆனால் நான் இல்லாதப்போ வீட்டில் உங்கள் பிஹேவியரே சரியில்லையே. என்ன சொல்கிறீங்க? எதையுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. எங்கள் வீட்டு வேலைக்காரி துளசி உங்கள் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். மிஸ்டர் சிவா, அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நான் எதுவுமே தப்பாக பண்ணலையே. மேபி அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டதோ. இந்த பாருங்க சார், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க, நீங்க படிச்சது கூட, டீசெண்டா சொல்றேன். உங்க கை கடிபட்ட போது அது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண பொண்ணு தப்பா பாக்குறது, இன்னொருத்தன் பொண்டாட்டி போட்டோவை தடவி பாக்குறது, அப்புறம் ஸ்கிப்பிங்ல ஸ்கிப்பிங் பண்ணும்போது அப்படி எட்டி பாக்குறது, அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுக்கு டீசெண்டான வேலை சார். ரொம்ப சீப்பா இருக்கு. இல்ல மிஸ்டர் சிவா, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு. நீங்க எந்த எக்ஸ்பிளனேஷன் தர வேணாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு திருட்டு கேஸ் சந்திச்சோம். நீங்க சிறப்பான போலீஸ் ஆஃபீஸர், அதை கண்டுபிடிச்சு அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இனிமே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். ஸோ எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், புரியுதா? சிவா, ஐ திங்க் தேர் இஸ் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எங்கள் வீட்டு பக்கம் மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. எங்கள் வீட்டு பக்கம் மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க.
சாமி, யாரியா நீங்களா? சொல்லுங்க. கலை கூத்தாடிங்க சாமி, உழப்பு தேடி இங்க வந்திருக்கான். ஓ, அந்த கம்பி மேல நடக்கிறது கொட்டை அடிச்சு டான்ஸ் ஆடுற கூட்டமா நீங்களா? ஆமாங்க சாமி. அட, அப்படியே சும்மா இருக்கிறீங்க? கம் ஆன் டான்ஸ். அது வந்துங்க சாமி. ஓ, புரிஞ்சது புரிஞ்சது, அவ்வளவுதான. இந்தா புடி, சும்மா அப்பாட்டே கலப்பணும். ஜனக்கா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 ஜனக்
I'm sorry. Sorry. Hello, Ramya. Hi, sir. Inna? Shopping la balama poyirukke. Enna special? Adu innikku engaloda wedding day, sir. Oh. Valthukal. Thank you. Mr. Shivaku, ennude valthukal solludunga. Kandipa, sir. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தையில் போட்டு வை. சிவா, இன்று முதலி என்ன அதெல்லாம் இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா என்ன? ஓ பேபி, இன்னைக்கு நம்மளுக்கு செகண்ட் நைட். ஓ, அப்போ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன? அதெல்லாம் வெறும் நெட் பிராக்டிஸ் தானே. வாடா. கொடைக்கினல் கூடுக்கு எல்லா நாளும் ஃபர்ஸ்ட் நைட் தான் பேபி. ஓகே, லவ் யூ. என்னது இது சவுண்ட்? நம்ம செகண்ட் நைட்டுக்கு யாரோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போடுறாங்க பேபி. சிவா, சம்திங் ராங். பெயின் பாரு சார், இந்த வீட்ல யாருக்கோ சீரியஸ்னு எங்களுக்கு கால் வந்தது. இங்க யாருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே சார். இந்த அட்ரஸ்ல தான் சார் கால் வந்தது. இங்க யாருக்கு ஒரு பிரச்சனை இல்லங்க, நீங்க தப்பான அட்ரஸ் வந்திருக்கீங்க. சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன், தெரியாம உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். சாரி, வாங்கயா. பேர் துளசி தானே? ஆமா. ரொம்ப புனிதமான செடி, ஆனா எப்பவுமே வீட்டுக்கு வெளியில கொல்லப்புறத்துல தான் இருக்கும். அதே மாதிரி தான் சில விஷயத்துல நீயும் வெளியில தான் இருக்கணும். புரியுதா? என்ன மிரட்டுறீங்களா? ஆமா, ஐயா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் தான் சொன்னேன். எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்க வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ரம்யா மாவை தப்பு தப்பா பாக்குறீங்கன்னு தெரியும். அவங்க எனக்கு அண்ணா அண்ணி மாதிரி. இதுக்கு மேலே நீங்கள் அதே மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்ல வேண்டியது வரும். யார் மேலே சந்தேகம் இருக்கா? எஸ்ஐ சூர்யா மேலே எனக்கு டவுட் இருக்கு சார். என் வைஃபை தப்பாக பார்க்குறாரு. சூர்ய கேரக்டர் சரியில்லைன்னு என்கிட்ட சொன்னதே துளசி தான். அவர் ரொம்ப தைரியமான பொண்ணு சார். இந்த விஷயம் அவளே அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, அதனால அவங்களுக்குள்ளே எதாவது பிரச்சனை ஆகி சூர்யாவே துளசியை கொண்டிருக்கலாம் சார். சிவா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சந்தேகப்படுறதுக்குன்னு ஒரு லிமிட் இல்லையா? இல்லை சார், என் மனசில் பட்டது ஓப்பனாக சொன்னேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு சார். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் சூர்யா உங்கள் வீட்டு பக்கம் வரமாட்டார். அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இனிமேல் எது இருந்தாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஆ, ராஜா பாண்டி சார். சொல்லுங்க. இந்த வேலைக்கார பொண்ணு மர்டர் சம்பந்தமா நம்ம எஸ்ஐ சூர்யா மேல டவுட் வந்திருக்கு. அவரோட ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. பட் சீக்கிரம். ஓகே சார். எஸ்.
கையில எந்த டேமேஜும் இல்லைன்னு பாக்குறியா? சும்மா உன்னை வரவேற்கிறதுக்காக அப்படி சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும் சார். இந்த ஆணி அடிக்கிறது, கான்கிரீட் போடுறது, இந்த மாதிரி ஏதாச்சும். விளையாடாதீங்க சார். யாரு? நானா? நீ தான் விளையாடுற. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன? சொல்றா. துளசியை கொலை பண்ணது என்ன பண்ணுவேன்? வேற என்ன சொன்ன? என்னடா சொன்ன? ரம்யாவை தப்பா பாக்குறேன்னு. ரம்யா யாரு? கேக்குறல ரம்யா யாரு? ஏ வைஃப், ஏ வைஃப். உன் வைஃப் நீ எவன் சொன்னது? எவன் சொல்லணும்? நான் சொல்லணும். ரம்யா ஏன் பொண்டாடிடா? ஷீ இஸ் மை வைஃப், ஷீ இஸ் மை வைஃப், மை வைஃப், மை வைஃப், மை வைஃப். La 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 Morning sir. Good morning. Good morning sir. எங்க அந்த ஜோடி? இவங்க தான் சார். வர சொல்லுங்க. வாங்க, நீங்களும் வாங்க. பேர் என்னமா? கவிதா சார். வயசு? 24. இத பாருங்க, மேஜரான பொண்ணு. இவ வாழ்க்கையை முடிவு பண்ற ரைட்ஸ் இவளுக்கு இருக்கு, அதனால அவ இஷ்டப்படியே கட்டிவேங்க. புரியுதா? அந்த பையனை வர சொல்லுங்க. தம்பி, சார் கூப்பிடுறாரு, வாங்க. பேர் என்ன? குமார் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணு சார். உட்காருங்க. பேர் குமார். ஏ அடிக்கிறனா? இப்போ உன் பேர் என்ன சொன்ன? சொல்றா. குமார். எதுக்கு சார் அடிக்கிறீங்க? ஏய், லவ் பண்ண போதுமா? நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டீங்க? இவன் யாரு, என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா உனக்கு? என்னடா குமார், நீ சொல்றியா நான் சொல்லவா? இங்க வாமா, வா. இத பாரு, மகேஷ்ங்கிற பேர்ல மாயவரத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். அதுக்கு முன்னாடி அந்தோனின்ற பேர்ல தூத்துக்குடியில மேரி. இப்போ உன்ன. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. பாவி, பாசுக்கரை ஏமாத்திட்டியே, இதுல உண்மையா? இல்லன்னு மட்டும் சொல்ல சொல்லு. ஜெய், இங்க வாங்க சார். இந்த ஃப்ராட் தூக்கி உள்ள போடுங்க. ஓகே சார். இந்த மோசக்கார சிக்கிட்டானே மாயவரம் தூத்துக்குடி ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஏய் அடா, போடா உள்ள. இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க பாரு கவிதா, காதல் தப்பு கிடையாது. இவ மாதிரி ஆளுங்கள தான் காதல் தப்பாயிடுது. ஃபியூச்சர்ல கேர்ஃபுல்லா இருக்கணும், புரிஞ்சதா? அம்மா அப்பா தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்க. தைரியமா போ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கம்மா சீரா. என்கிட்ட சாவி இருக்குல்ல, நீயேமா சர்மப்படுற? என்னம்மா, ஏன் தூங்கல? என்னைக்குடா நீ வந்து சாப்பிடாம நான் தூங்கி இருக்கேன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி தூங்காம இருப்பீங்க? இன்னும் கரெக்டா 1.5 மாசம்டா.
அதுக்கப்புறம் உன் ஜாதகப்படி உனக்கு கல்யாணம் நடந்துடும். அப்புறம் நீ ஆச்சு அவளாச்சு, அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? கல்யாண பேச்ச விடுங்கம்மா. ஏன், அனுமார் மாதிரி பேச்சுலராவே இருக்க போறியா? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ரமோஷன் வந்துடும், இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன். இதையே சொல்லிக்கிட்டு காலகாலத்துல கல்யாணம் நடக்கணும்டா. இல்லன்னு வச்சுக்கோ, பிறக்கிற குழந்தை உன்னை அப்பான்னு கூப்பிடாது, தாத்தான்னு தான் கூப்பிடும். ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. இந்தாங்க சார். வணக்கம் சாமி. என்ன விசேஷம்? இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே. ஆஹா, வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தேதி, பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் சூர்யா. மா சும்மா இருடா சாமி, என்னோட அடுத்த பிறந்த நாளுக்குள்ள இவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வரம் கேட்டு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணு. சிவ நட்சத்திர கடகராசம் சூர்யா நாம்யாஹம் கொஞ்ச திரும்ப. சரி சாமி, போயிட்டு வரோம். வணக்கம் சார். உங்க வண்டியை கொஞ்சம் எடுக்கணும், தண்ணி லாரி வந்திருக்கு. மா நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அண்ணி எப்படி இருக்கீங்க? அண்ணி நல்லா இருக்கேன். கமலா நீ எப்படி? நல்லா இருக்கேன் அண்ணி. ஏய் பார்வதி அத்தடி, இவங்க புள்ள கூட போலீஸ்ல இருக்காருன்னு சொன்னேன்ல. ஹலோ ஆண்டி. ஹலோ மா, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். என்ன நீ வெள்ளிக்கிழமைன்னு கோயிலுக்கு வந்தீங்களா இல்ல ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஓ சூப்பர் ஆண்டி, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ மா. இது ட்ரீட் இல்லையா? ஏய் சுமாரு, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? பையன் வரல? இல்ல, என் பையனும் வந்திருக்கான். ஏதோ டிராஃபிக்னு வண்டி எடுத்து விட போயிருக்கேன். ஓஹோ, எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி. சொல்லுடா. இல்ல இல்ல. ஆ அண்ணி, நானே உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளையா கோயிலே பார்த்துட்டோம். என்ன விஷயம் கமலா? இல்ல, உங்க பையனுக்கு பொண்ணு ஏதாவது பாத்திருக்கீங்களா? எங்க அவன் பிடி குடுக்கறான்? கல்யாணமே வேண்டான்னு சொல்லி அவன் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கானே. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நான் கூட பிரியாவுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்ல வேலையில இருக்கா? உங்களுக்கு சம்மதம்னா பொண்ணு லட்சணமா அழகா தான் இருக்கா, ஆனா கொஞ்சம் மாடர்னா இருக்கா. அவன் இந்த மாதிரி மாடர்னான பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போகாம வீட்டோட இருந்து பொறுப்ப பாத்துக்கணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் செய்வான் நீ, ட்ரெஸ்ஸுதான் அப்படி அப்பா செல்லும். பரவாயில்லம்மா, நான் அதுக்கு சொல்லலை. அவன் இந்த மாதிரி வேண்டாங்கிறான், என்ன நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி நான் வரட்டுமா? சரிங்க நீ வரமா? ஆ வாங்க ஆண்டி. ஏமா இப்படி பல்ப் வாங்குற? உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டாங்களா அவங்க? ஏய் பொண்ணை பத்தி உங்க தாண்டி கேட்கணும், அவங்களுக்கு விருப்பம் இல்ல. நான் மாடர்னா இருக்கிறது தப்பா? தேவையில்லாம பேசுது அந்த பொம்பள. இதுக்கு மேல இத பத்தி ஏதாவது பேசினா கொன்னுடுவேன். சரி சரி, கோயில வச்சு கத்தாத. சரி, இதுக்கு மேல எதுவும் பேசாத, வா. என்னம்மா? என்னமோ சொல்ல நினைக்கிறீங்க, சொல்லுங்கம்மா. இல்ல, தஞ்சாவூர் பக்கம் நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்காப்பா. நீ நினைக்கிற மாதிரி நல்லா படிச்சிருக்கா, ஹோம்லியா இருக்கா. நீ சரின்னு சொன்னா போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்களும் தயாராதான் இருக்காங்க. ஊர்லயே மரியாதையான குடும்பம், நல்ல சம்பந்தமா அமையுது. எனக்கும் ஒரு வகையில தூரத்து சொந்தம் தான். மறுபடியும் கல்யாண ராகம் பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? அட போட, அறிவு கெட்டவனே. இப்ப கூட கோயில்ல ஒரு அம்மா அவங்க பொண்ணை உனக்கு தரேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை நீ பாத்தியா? ஆமா, இது ரொம்ப முக்கியம், பேசாம வாங்கம்மா. ஏண்டா இப்படியே நீ சொல்லி தள்ளி போட்டுட்டு இருந்தா? எப்பதாண்டா உன் கல்யாணம் நடக்கிறது? ஓ விடுங்கம்மா. ஐயோ என்னம்மா, என்னாச்சுமா? தெரியலப்பா, திடீர்னு நெஞ்சு அடைக்குது, நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு. ஐயோ என்ன சொல்றீங்கம்மா, வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ வேண்டாப்பா, நேரம் வீட்டுக்கு போ, கொஞ்ச நேரம் படுத்த சரியாயிடும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, பேசாம வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ
அம்மாவுக்கு லேசா நெஞ்சு வலின்னாங்க, அதான் பயந்துட்டேன். என்ன நடந்துச்சு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? தஞ்சாவூர் பக்கம் ஒரு பொண்ணு இருக்கு, பேசி முடிச்சிடலான்னு சொன்னாங்க. முடியாதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அம்மாவுக்கு நெஞ்சு வலி. அந்த கவலை இருக்கு. நெஞ்சு வலி வர மாதிரி நீ ஏன் நடந்துக்கிற? இல்லடா, ப்ரொமோஷன் ஆன பிறகு நானே சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத சூர்யா. அம்மா சொல்ற பொண்ணை உடனே கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு. அதான் உனக்கும் நல்லது, அம்மாவுக்கும் நல்லது. இனிமே அம்மாவோட உடம்பு, மனசு, ஆரோக்கியம், சந்தோஷம் இதெல்லாமே உன்னை கல்யாண கோடத்தில் பார்க்கறதுல தான் இருக்கு. உன்னோட கல்யாணத்தை இனியும் நீ தள்ளி போட்டா அம்மாவோட ஹெல்த்துக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. உனக்கு உன்னோட வைராக்கியம், லட்சியம் இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதை விட அம்மா எனக்கு முக்கியம். வெரி குட். என்ன பண்ண போற? கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறேன். குட் டிசிஷன். என்னப்பா என்னாச்சு? ஒண்ணுலமா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். கவலைப்பட வேண்டிய எனக்கு என்னனு நான் விசாரிச்சுக்கறேன்ப்பா. நீ கொஞ்ச நேரம் வெளியேறு. மா, நான் சொல்றத கேளு. நான் என்னன்னு விசாரிச்சுக்கறேன், நீ வெளியேறு. என்னப்பா ராஜா என்ன சொல்றான்? கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். ஆனா ஒண்ணு, நம்ம ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இந்த டிராமா போட்டிருக்கோம்னு அவனுக்கு மட்டும் தெரியக்கூடாதுப்பா. நிச்சயமா தெரியாதுமா. அம்மா, நிஜமாவே உங்க ஹெல்த் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. எனக்கு என்னப்பா, என் பையனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். நான் 100 வயசு வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருக்க போறேன். கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். அது வரைக்கும் நீ கோஆபரேட் பண்ணிப்பா. சரியா, நான் வரேன். ஓகேம்மா, வாங்க. உன்னோட கல்யாணத்தை இனியும் நீ தள்ளி போட்டா அம்மாவோட ஹெல்த்துக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. என்னப்பா நின்னுட்டேன், வா வீட்டுக்கு போலாம். என்னப்பா, உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பாருமா, கல்யாணம் கம்பெனில வேல பாக்குறதா எங்க அண்ணன் சொன்னாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிளைக்கு வேண்டாம்னா விட்டுருவா. என் பையன் எஸ்ஐங்கிறதுனால நீ பயப்படாத, அவன் ரொம்ப நல்லவன். இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை, அதான் அவனால வர முடியல. அந்த போட்டோ கொடுமா, இது பாருமா, இதுல அவனோட போட்டோ இருக்கு, எடுத்து பாரு. அண்ணா, உங்க பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறான், நீ உள்ளார எடுத்துட்டு போய் பாருமா. போமா. மீனாச்சி, ரம்யாவோட போட்டோ எடுத்து வந்து சம்பந்திட்ட கூட மாப்பிள்ள பார்க்கணும்ல. சாப்பிட்டுட்டு போகும்போது கொடுத்துறேங்க. மறந்துடா. எல்லாரும் சத்த அமைதியா இருங்க. நிகழும் மங்களகரமான நந்தன வருடம் தை மாதம் 9ஆம் நாள், அதாவது ஜனவரி மாதம் 2014ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் நல்ல முகூர்த்தமும் மாங்கல்யம் பூட்டுவதற்கு நாள் நன்றாகவும் இருக்கிறது. அதுக்கு முதல் நாள் சாயங்காலம் 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். அப்ப நம்ம நிச்சயம் பண்ற அன்னைக்கு ரிசப்ஷனையும் சேர்த்து வச்சிருவோம். சரிங்கண்ணா. இது என்னம்மா, அதான் கல்யாணத்துக்கு முதல் நாள் நம்ம நிச்சயம் வச்சிருக்கோமே. பரவாயில்லண்ணா, வரும்போது எப்படி வெறுங்கையோட வர முடியும், ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. அதாவது இது என் பொண்ணுக்கு அச்சாரம். அச்சாரமே தான் வாங்கிக்கங்க. எப்பமா வந்த? நான் 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேனே. ஒரு ஃபோன் கூட பண்ணல. சாரிடா, கல்யாண வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்தனா அதான் ஃபோன் பண்ண முடியல. இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. சும்மா பொண்ணை பார்க்க தானே போனேன். பார்க்க தான் போனேன். அங்க போன உடனே அந்த பொண்ணோட பழக்க வழக்கங்கள், அவளோட அழகு, குடும்பம், பாரம்பரியம் இதெல்லாம் மனசுக்கு திருப்தியா இருந்துச்சுடா. அதனால அச்சாரமே போட்டுட்டு வந்துட்டேன். அது இருக்கட்டும்,
என் மருமகளோட போட்டோ வச்சிருக்கேன், எடுத்து பாரு. உன் மருமக தானே, கல்யாணம் தப்போ, மேடையில பாத்துக்கறேன். டேய் டேய் டேய், ரொம்ப அல்ட்டாதரா, அந்த போட்டோ எடுத்து பாருறா. நிஜமாமா? நீயே ஃபிக்ஸ் பண்ணிட்ட, அப்ப கண்டிப்பா அழகா தான் இருப்பா. நான் எதுக்கு பாக்கணும்? சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், சாப்பிடலாம். Oh,
இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? அதிருக்கட்டே, நீங்க எப்படி இங்க ஒரு போன் கூட பண்ணாம? இல்லம்மா, அப்ப வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. கல்யாணத்துக்கு எங்க சைடுல இருந்து நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒண்ணுமே சொல்லலையம்மா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சா போதும். காபி ஆண்டி, இது உங்களுக்கு. அங்கிள், இதுல சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கும். வேணும்னா போதும் மாப்பிள்ள, பரவாயில்ல. ரொம்ப உஷாரா தான் இருக்கு. தேங்க்யூ. காஃபி ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரே. என் பொண்ணுகிட்ட இதை உடனே சொல்லணுமே. பொண்ணுக்கு தான். ஹலோ, ரம்யா, அப்பா பேசுறேன்டா. அப்பா சொல்லுங்கப்பா. சென்னை போயிட்டீங்களா? சென்னை வந்தாச்சு. மாப்பிள்ளை கையால சூப்பரா ஒரு காஃபி சாப்பிட்டாச்சு. ரொம்ப பிரமாதமா. மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசுமா? அப்பாப்பா இல்லப்பா, எதுக்கு? சும்மா பேசுமா. கட்டிக்க போற மாப்பிள்ளைன்னு உறுதியாயிருச்சு. அப்புறம் என்ன, யோசிக்காத. இந்த தரேன். ரம்யா லைன்ல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? ஐம் ஃபைன். அப்புறம் நீங்க தான் சொல்லணும். போட்டோ பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நான் கூட உங்களை போட்டோல பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. நேர்ல பார்க்கலன்னு ஒரு வருத்தம் தான். எனிவே, வர வெனஸ்டே தஞ்சாவூர் பக்கம் ஒரு என்கொயரி விஷயமா வர வேண்டியது இருக்கு. அப்போ வீட்டில் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே ஓகே, டேக் கேர், பாய், சீ யூ சூன், பாய். அங்கிள், பேசிட்டீங்களா? பேசிட்டேன். சரிங்க, நீ மாப்பிளையோட அளவு மாத்திரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னங்க அவசரம்? கையளம்பிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு போலாம். அதுக்கு என்னம்மா, இனிமே அடிக்கடி வரப்போறோம் இல்லையா? ஒரு முக்கியமான வேலை, கிளம்புறோம் நாங்க. அதெல்லாம் முடியாது அங்கிள். இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம எப்படி? பயப்படாதீங்க, நான் இல்ல, அம்மா தான் சமைச்சிருக்காங்க. நீ பண்றது தப்பு ரம்யா. மனசுக்கு பிடிச்சவன லவ் பண்ற, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு டிசைட் பண்ணிருக்க, இதுல என்ன தப்பு? நான் அத சொல்லல. வேற என்ன? புரியாத மாதிரி கேக்காத. நீ என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுற? ஆனா உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ இன்னொருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு. வேற ஒருத்தருக்கு நிச்சயமான பொண்ணா கட்டிக்க மாட்டியோ?
டைட்டானிக் ஜாக் மாதிரி, தில்வாலி ஷாருக் மாதிரி. பி சீரியஸ் ரம்யா, நான் நம்ம லைஃப் பிரச்சனை இல்லாம ஆரம்பிக்கணும்னு அக்கறையோட பேசிட்டு இருக்கேன். அதே அக்கறை எனக்கும் இருக்கு சிவா. அப்போ ஒண்ணு செய், நம்ம லவ் பண்ற விஷயத்த வீட்டுல சொல்லி நல்ல ஒரு முடிவெடு. நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம லைஃபையும் முடிஞ்சது. அதுக்காக எத்தனை நாள் மறக்க முடியும்? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த பையன் கிட்டயாவது சொல்லலாம்ல. யாரு? உன் எனிமி கிட்டயா? ரொம்ப நக்கல் பண்ணாத ரம்யா. நான் எங்க அப்பா அம்மா கிட்டயே நம்ம லவ் பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். ஆனா நீ யாரோ ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் நம்ம லவ் பத்தி பேச சொல்ற. ஐயோ, அதுக்கு இல்ல ரம்யா, அவன் பாவம் இல்லையா? அவன் மேரேஜ், வரப்போற வைஃப், ஃபியூச்சர் லைஃப் அப்படின்னு ஏகப்பட்ட கனவுகளோட வாழ்ந்து தேவையில்லாம அவன் மனசையும் காயப்படுத்தும். போதும் சிவா, ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி ஒன். நான் என்ன பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். நீ எனக்கு வேணும், நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும். நான் ஆசைப்பட்ட மாதிரியான லைஃப், ஃப்ரீடம் இதெல்லாம் உன்னால மட்டும்தான் எனக்கு தர முடியும். பிகாஸ் நீ தான் என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க. அதனால எவனோ ஒருத்தனை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அதாவது நியாயம். நீ செய்யறது தப்பு இல்லையா? ப்ளீஸ் சிவா, லீவ் இட். நீ நான் நம்ம கல்யாணம், அதுக்கப்புறம் என்ன அத பத்தி மட்டும் யோசி. நம்ம ஹனிமூன் எங்கன்னு டிசைட் பண்ணு. ஓகே, நீ ஹனிமூன் பத்தி யோசிச்சிட்டு இருக்க, நான் இங்க டென்ஷன் லுக்காண்ட இருக்கேன். ஓ மை டியர் ஸ்வீட் சிவா, நீ பயந்துகிட்டே சொல் பேச்ச கேளு. நம்ம லைஃப் ஜாலியா ஹாப்பியா இருக்கும். ஓகே, ஐ லவ் யூ. வணக்கம் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க உள்ள வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. தேங்க் யூ ஆண்டி. என்னங்க, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, மாப்பிள்ள வந்திருக்காரு. கொஞ்சம் இருங்க தம்பி, வந்து. ஓகே ஆண்டி. அதே ரம்யாவோட சின்ன வயசு போட்டோ தம்பி. ஆமாப்ல, ரம்யாவை இன்னும் நீங்க நேரா பார்த்தது இல்ல. இல்ல அங்கிள், பாருங்க இன்னைக்குன்னு பார்த்து காரை குடிக்க அவன் ஃப்ரெண்டு கல்யாணம்னு போயிட்டா. அதனால என்ன அங்கிள், பரவாயில்ல, நான் ஈவினிங் என்கொயரி முடிச்சுட்டு வரும்போது அப்படியே டச் பண்ணிட்டு போறேன். வாங்க, வந்தாலும் எங்க ரெண்டு பேரும் தான் டச் பண்ணிட்டு போக முடியும். ஏன்னா முகூர்த்தம் நாளைக்கு தான், இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷனு. நான் அந்த மாதிரிலாம் அவளை தனியா எங்கேயுமே அனுப்புனது கிடையாது. பட் சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பொண்ணு இவ கூட படிச்சவ. சரி, ஒரு தடவை அனுப்பிச்சு விடுங்கன்னு இவளும் சொன்னான், அதான் அனுப்பிச்சு விட்டேன். நாளைக்கு மதியம் ஆயிரம் வர்றதுக்கு. பரவாயில்ல அங்கிள், நான் கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள, வாங்க. வர ஆண்டி. வாங்க தம்பி. என்னங்க, ரம்யாவை பார்க்கணுங்கிற ஆசையில ஏதோ காரணம் சொல்லி வந்தது போல தெரியல. போல இல்லடி, உண்மையா தான். இந்த பசங்க சொல்லுவாங்களே சப்ப பிகரு. கேட்டேன். தான் எனக்கு மனவாட்டி
என் பிள்ளைய கீழே கீழே போட்டுறாதீங்க, இறக்கி விடுங்கப்பா. மா, இவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் மா. நமஸ்காரம். டாக்டர் நல்லா தெரியும், இவங்கெல்லாம். அம்மா, நாங்க சூரியோட ட்ரைனிங் பேட்ச் மா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஏன்பா, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்களே. இங்க தஞ்சாவூர்ல டியூட்டில இருந்ததனால அப்படியே நேரா கல்யாணத்துக்கு வந்தோம். சரி சரி சரி, எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்களே. தேங்க்ஸ் மா. எதுக்குப்பா, ரொம்ப நேரமா சாப்பிட கூப்பிட்டு இருக்கேன், எவனுமே வரமாட்டேன்றாமா. நீ சாப்பிட்றாமா, அலையாத வா. ஏய் சூர்யா, நீ வா. மா, பொண்ணு இன்னும் வரல, போய் சாப்பிட்டு வந்து. மேடம் வந்துட்டா அப்புறம் சாரை பிடிக்க முடியாது. வாடா, வாங்க போலாம். சாப்பிட்டீங்களா? வாக்கம்லா, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? நேத்தே வந்திருக்க கூடாதா? ஆ, நேத்தே வந்துட்டோம். பிரியா மாப்பிள்ள தஞ்சாவூர் தானே, அதான் போயிட்டு இப்படியே வந்தோம். எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேன். சார், போய் சாப்பிடுங்க. நம்ம நாராயணன் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன்னு சொன்னானே, எப்ப கல்யாணம் வச்சிருக்காப்ல? அடுத்த மாசம் 15ஆம் தேதி தான். உங்களுக்கு பத்திரிக்கை வரல? ஏய் கிஷோர், இதப்பா நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுரா. என்ன இன்னும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, போட போய் கூட்டு வாங்கடா ரம்யாவை. சீக்கிரம் வாங்கடி. ஏய் கிஷோர், எங்கடா போற? சித்தப்பா, ரம்யா கூட்ட சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ உள்ள வா. ஏய் என்னாச்சு? நீ வா, நான் சொல்றேன். என்ன சொல்லு? ஒருத்த நாள்ல தினம் தோப்பலாம் வாங்கி போட்டுருந்தீங்களே. சித்தப்பா சித்தப்பா, எங்க வீட்டுல நல்லா தான் இருக்கு. குழந்தையுமா நினைச்சேன், கும்பியில தள்ளி விட்டு போயிட்டாரா. என்னங்க, என்ன ஆச்சு? அட மரியாதை எல்லாத்தையும் குளி தோண்டி போச்சுட்டு போயிட்டான். என்னமாமா, உன் பொண்ணு ஓடி போயிட்டாளா? அன்னைக்கு என் பையன் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த அசிங்கமான விஷயத்த என் வீட்டுல வச்சு பேச வேண்டான்னு வெளிய போன்னு என்னை துரத்தி விட்டீங்கல்ல. இன்னைக்கு உன் பொண்ணு பண்ண அசிங்கத்தை எங்க போய் கழுவ போறீங்க? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஓ மாமா சும்மா. ஐயோ, இவ்வளவு நாள் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் பையன், என்னாலதான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். அவகிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? நீ பார்த்து வச்ச குத்துவலக்கு கூரைய பத்த வச்சிருச்சேன்னு சொல்லு. இழுத்து போத்துக்கிறவதா வேணும்னு, இப்ப இழுத்துட்டு ஓடி போயிட்டா பாரு. என் பொண்ணு ட்ரெஸ் வச்சு அவளை எவ்வளவு இழக்காரமா பேசின, இப்ப அவ வாழ்ற வாழ்க்கைய பார்த்தா நீ நான் கிட்ட சாவ. யாரு நீ சாவளோ? அப்படியா? நேத்துப்பா உன் மூஞ்சிலே முழிக்கா மூர்த்தி, மன வரைக்கே வராம என் கூட ஓடி போயிட்டா. இதுல சாருக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருதோ? விடியா சட்டே. ஐயோ, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தானே அவன் சட்டையை போய் புடியா, இல்லன்னா மீசைய மழியா? ஐயோ வேண்டங்க, கொஞ்சம் கோவப்படாதீங்க. ஐயோ அப்பா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருப்பா. ஒண்ணு இல்லம்மா, எனக்கு நீதான் முக்கியம். அல்லாதீங்க, பொண்ணு ஓடி போயிருக்கா, நீ ஒண்ணு இல்லன்ற. Whoa.
Ready to join duty, sir. Sir, help me, sir. Please, sir, help me, sir. Yaar mani, enna ache? Avar yaar? Sir, avar nanu bike la vandu sir. Varumbodhu accident aayiruchu sir. Avar irundutaar sir. நீங்க எங்க இருந்து வரீங்க? இவரை நானும் லவ் பண்றோம், வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க, வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்க. அதனால நாளைக்கு எனக்கு கல்யாணம், யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டாங்க சார். நாளைக்கு எனக்கு கல்யாணம், யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டோம். ஹெல்ப் பண்ணுங்க சார், பிளீஸ். Please sir, help பண்ணுங்க sir, please. I like it. வலிச்சுதாமா, படிச்சிருக்காதுமா. ஏனா உடம்புல எங்க அடிப்பட்டாலும் வலிக்குதுன்னு சொல்ற பிரெயினுக்கு வலி கிடையாது. மா, நீ உன்ன கவனிச்சியா? என் பிரார்த்தனை கூட பலிக்குதுமா. கொடைக்கானல் டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே முதல் திருட்டு கேஸ் எந்த வீடுன்னு போய் பார்த்தா ரம்யாவோட வீடு. அவ என்ன பார்த்துட்டு
ரொம்ப கேஷுவலா அடையாளம் தெரியாத மாதிரி இருந்தான். என்ன காரணம்னு புரியல. அதுக்கப்புறம் குறவாடி தான் கொள்ளணும்னு முடிவு பண்ண. கழுத்துல கட்டியிருந்த தாலிய பார்த்தம்மா, அந்த தாலிய பார்க்க பார்க்க உடம்பு அம்மனமா அக்னி கூட்டத்துக்குள்ள விழுந்த மாதிரி தக தகன்னு எரிஞ்சதுமா. ஒரு நாள் நைட் ஷாப்பிங் முடிச்சுட்டு ரம்யா ஸ்கூட்டியில போயிட்டு இருந்தா, நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் சுற்றலாம் நினைச்சேன். யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு சர்ச்சுக்குள்ளார போயிட்டான். புனிதமான இடம், ரம்யா மாதிரி பாவியோட ரத்தம் அங்க சிந்தக்கூடாதுன்னு நினைச்சு திரும்பி வந்துட்டேன். அந்த திருட்டு போன நகையை திருப்பி கொடுக்குற சாக்கில் நானே போடுமா. அப்ப ஆனந்தமா ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருந்தா, அப்படியே துப்பாக்கி எடுத்து வச்சு சுட்டிருப்ப. அந்த வேலைக்காரி வந்து கெடுத்துட்டா. அந்த வேலைக்காரி துளசி சொல்றா, நான் ரம்யாவ, அதாவது அடுத்தவன் பொண்டாட்டிய அடைய நினைக்கிறேன்னா. அது அவளுக்கு தெரியாதுமா. எங்க போட்டோல தொங்க விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் வெட்டிங் டே கொண்டாடிட்டு இருந்தாங்க. வெட்டிங் டே, நானே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன், குறுக்க வந்து துளசி விளரா. I'm sorry ma, I'm sorry. ரொம்ப டார்ச்சர் பண்ணாமா, ரொம்ப டார்ச்சர் பண்ணு. முடிச்சிட்டேன், அவளை முடிச்சிட்டேன். இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிடுமா. Everything will be over. அந்த ரம்யாவையும் சிவாவையும் முடிச்சிடுவேன். நீ ரொம்ப நல்லா வளர்த்த பிள்ளையோட டியூட்டியை பாத்தியாமா. Got to kill two human beings. மானா, இன்னும் உனக்கு திதி கொடுக்கல, வேணும்னு தான். சாகர வர, ரம்யா சாகர வர உனக்கு நான் அந்த மரியாதையை செய்ய மாட்டேமா. ஸோ உங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வர சொல்லி உங்க செவன் துளசியை நான் தான் கொலை பண்ணேன்னு எஸ் ஐ சூர்யா உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை சார், ரம்யா வேற அவரோட ஒய்ஃப்னு சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு புரியலையே சார். சொல்லுங்க. சிவமா நானும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ எங்க வீட்டில் எனக்கு ஒரு மாப்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவர் கூட சென்னையில போலீஸ்ல எஸ்ஐயா வர்க் பண்றதா சொன்னாங்க. மாப்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சொல்றீங்க, போட்டோ எதுவும் பார்க்கலையா? இல்ல சார், என் மனசுல சிவா இருந்ததால அவரை பார்க்கறத நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க சிவாவை சின்சியரா லவ் பண்ணிருக்கீங்க, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க செஞ்சது கரெக்ட் தான். இப்போ என்ன சார் பண்ணலாம்? ஒன்று பண்ணலாம், சூர்யாவோட வீட்டுக்கு இன்னொன்று என்கிட்ட இருக்கு, அவன் வீட்டுக்கு போவோம், ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே வாங்க. ராஜபாண்டி, இவங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இவங்களை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார். உங்கள் நம்பரை இவங்களுக்கு கொடுத்துருங்க. இருக்குது சார், இருக்குது. இருக்கா? சிவா, டோன்ட் வரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் இவருக்கு எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். இவங்களை கொஞ்சம் சீரியஸாக ஃபாலோ பண்ணுங்கள். திருவான்மியூர் சர்க்கிள் ஓஎம்ஆர் ரோட்டில் நடந்த ரெண்டு மர்டர் கேசஸோட இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவில் இருக்கு? ரெண்டு மர்டருமே கமிட் பண்ணவும் ஒருத்தன் தான் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம் சார். எதை வச்சு முடிவு பண்ணீங்க? ரிசார்ட்ல மர்டர் ஆகி கிடந்த ரெண்டு பேருமே இல்லீகலா செக்ஸ் வச்சிருந்திருக்காங்க சார். சம்பவம் நடந்த அடுத்த 15 நாள்ல அந்த பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் மேரேஜ் சார். கல்யாணம் நிச்சயம் பண்ண அந்த மாப்பிள்ள பையனை என்கொயர் பண்ணீங்களா? நான் அந்த ஆங்கிளையும் விசாரணை பண்ணி முடிச்சிட்டேன் சார். மாப்பிள்ள ரொம்ப அப்பாவி சார். செகண்ட் கேஸ் பத்தி சொல்லுங்க. இதுல கொலை செய்யப்பட்ட பொண்ணுக்கு அடுத்த நாள் மேரேஜ் சார். அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லாததால அவ பாய் ஃப்ரெண்டோட ஓடி போயிட்டா சார். போற வழியில நடந்த ஆக்சிடென்ட்ல பையன் ஸ்பாட் அவுட். அது ஆக்சிடென்ட் தான்ங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சம்பந்தப்பட்ட லாரியையும் புடிச்சு வச்சிட்டோம் சார். சோ இட்ஸ் an accident, not a pre-planned murder.
பட் அந்த பொண்ணு சுடப்பட்ட விதம் பயன்படுத்தின துப்பாக்கி புல்லட் ரெண்டு கேஸ்லயும் ஒண்ணாதா சார் இருக்கு. So it seems to be a femicide. But there is a logical difference between the two cases. First case-la kola seiyapatta rendu perum illegal sex vechirundanga. But second case-la andha ponnu senjathu onnum thappu illaye. Thanakku pidicha payanoda vaalanum mudivedutti marriage avoid pannittu poirukanga. So both cases are not same. Illa sir. Marriage date fix panni invitation adichi sonda bandhangal ellam varavalichi கல்யாண சேலை தாலி நகை இதை எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒருத்த கனவு உலகத்தில் இருக்கும்போது அவன் அம்போன்னு விட்டுட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டான்னா அந்த பையனோட மனசு ஹெவியா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல சார். சார் சேம் இன்சிடென்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு எஸ்ஐக்கு நடந்துச்சு சார். மேரேஜ் டேட்டுக்கு முத நாள் கல்யாண பொண்ணு தான் லவ் பண்றவனு ஓடி போயிட்டான். ரிசப்ஷன் கூட்டத்தில் அவமானப்பட்டவங்க அம்மா பிஸ்டலால ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த எஸ்ஐயோட பேர் என்ன? சூர்யா சார். அந்த பிஸ்டல் கூட அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண நம்ம இன்ஸ்பெக்டர் ஒருத்தோடது சார். எஸ் எஸ் அந்த இன்ஸ்பெக்டர் நான் கூட சஸ்பெண்ட் பண்ணிருந்தேனே. எக்ஸாக்ட்லி சார். இப்போ அந்த சூர்யா எங்க இருக்காரு? கொடைக்கானலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டார் சார். இந்த மர்டர்ஸ்ல அவர் இன்வால்வ் ஆயிருப்பாருன்னு ஏன் சந்தேகம் வரல? சூர்யா சின்சியர் அண்ட் எஃபிஷியன்ட் ஆபீசர் சார். அவருடைய கேரக்டர் ஸ்டேட்டஸ் பத்தி சார் டெல்லிக்கல் எஸ்பிக்கு லைன் போட்டுமா சார்? நோ. கொடைக்கானல் டிஎஸ்பிக்கு யூ கால் தி இன்ஸ்பெக்டர். ஓகே சார். ஹலோ கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன். சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். நான் இன்ஸ்பெக்டர் ராமநாதன் தான் பேசுறேன். சார் இன்ஸ்பெக்டர் ராமநாதன் பேசுறேன். மிஸ்டர் ராமநாதன் எஸ்ஐ சூர்யான்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே டியூட்டியில் இருக்காரா? ஆமாம் சார். ஆஸ் இட் இஸ் டியூட்டி டைமில் எந்த ரிமார்க்ஸும் இல்லை சார். என்ன விஷயம் சார்? சென்னையில் நடந்த மூணு மர்டர் கேஸில் சூர்யாவை தான் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம். இங்கே கூட ஒரு மர்டர் கேஸில் அவர் மேலே ஒரு சஸ்பெக்ஷன் இருக்குது சார். அவர் மேலே ஒரு சர்வைலன்ஸ் வச்சுக்கோங்க. அவரை செக்யூர் பண்ணி என்கொயரி பண்ணுறதுக்கு ஐ டாக் டு டிஜிபி. மிஸ்டர் சூர்யா எங்க இருக்கீங்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சூர்யா, யூ ஆர் இன் டேஞ்சர். இப்பதான் உங்களை பத்தி சென்னை கமிஷன் ஆபீஸ்ல இருந்து விசாரிச்சாங்க. அவசரப்பட்டு எந்த தப்பான காரியத்தையும் பண்ணிடாதீங்க. ஒரு அண்ணன் மாதிரி சொல்றேன், நீங்க எங்க இருந்தாலும் உடனே என்ன வந்து பாருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. இல்லனா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சிவா சொன்னது உண்மைதானா? என்ன பாக்குறீங்க? நீங்க மட்டும் என் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைவீங்க, வேவு பாப்பீங்க. நான் உங்க வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதா? இன்ஸ்பெக்டரோட பாதுகாப்புல வந்தா சாவுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவீங்களா? வேணாம் சார், எங்களை எதுவும் செஞ்சிடாங்க சார். ஏண்டா உனக்கு அறிவில்ல? இவ என் பொண்டாட்டின்னு சொன்ன, அதுக்கப்புறம் இவ கூட குடும்பம் நடத்துற நீ இருக்கு. மறந்த பயம் உங்க ரெண்டு பேரும் கண்ணல சார். அடுதா என்னாச்சு? இந்த கொஞ்சம் தண்ணி குடி. பேட் ட்ரீம் சிவா. கூல் கூல், ரிலாக்ஸ். சாமி கும்பிட்டு படுத்துக்கோ. ரிலாக்ஸ், டோன்ட் வரி, படுத்துக்கோ. ஏய் சீக்கிரமா போய் பெட்ரோல் வாங்கிட்டு வாடா. Hey! 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 H
எத்தனை பேரா பாமிக்கு வந்திருக்கீங்களா சொல்ல? மிஸ்டர் ராமநாதன், என்ன சொன்னீங்க? நீங்க என்ன காப்பாத்த போறீங்க? என்ன காப்பாத்தலை சொல்லிட்டு அந்த ரம்யாவுக்கு பாதுகாப்பு தரீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் சார். எப்படி எப்படி நீங்க என் பிரதர் மாதிரியா? வாட் எ ஜோக். எங்க அம்மா இப்படி சுட்டுக்கி செத்தாங்க தெரியுமா? அந்த வழி தெரியுமா? பிரதர், மை ஃபுட். பரலோகம் போக வேண்டிய ரம்யாவை காப்பாத்த நினைச்ச அவளுக்கு முன்னாடி நீ இப்ப பரலோகம் போக போற. குட் பை சார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒரு பாழடைந்த இடத்தில் மாவோயிஸ்ட் குழுவைச் சேர்ந்த ஒருவரும் காவல்துறை அதிகாரி ராமநாதனும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக அம்மலைப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக அறியப்படுகிறது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமநாதனின் மரணம் பல சந்தேகங்களை எழுப்புவதாகவும் அதில் மர்மம் நிலவுவதாகவும் எமது நிருபர் தெரிவிக்கிறார். சிவா, something wrong. இப்ப என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நமக்கு இருந்த ஒரே சப்போர்ட் அந்த இன்ஸ்பெக்டர் தானே? அதான் யோசிக்கிறேன். சூர்யா தான் பண்ணிருப்பான்னு டவுட்டா இருக்கு. பேசாம இந்த ஊரு விட்டு போயிடலாமா? எப்படி சிவா, இங்க ப்ராஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருக்கேன். வேற ஆர்கிடெக்ட் வச்சு கண்டினியூ பண்ணலாம்னு மைக்கேல் சார் கிட்ட பேசிக்கலாம். He knows the situation. புரிஞ்சு பாரு, நம்மளுக்கு நம்ம உயிர் தானே முக்கியம். அது சரி, ஆனா துளசி கேஸ் முடியற வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் போகாதீங்கன்னு போலீஸ் சொல்லிருக்காங்களே. அட, நீ வேற, நம்ம துரத்திட்டு இருக்கிறதே போலீஸ் தான். நீ ஒரு 1 hour இங்க வெயிட் பண்றியா? நான் போய் மைக்கேல் சார் பார்த்து பேசிட்டு வந்துறேன். நம்ம ஊரு விட்டு போறது போலீஸ் தெரிய கூடாது. ஏதா ப்ராப்ளம்னா அவுட் போஸ்டிங் சைக்கு ஃபோன் பண்ணு. அண்ட் பேக் யுவர் திங்ஸ் ஃபாஸ்ட். சிவா, அந்த எஸ்ஐக்கு நீயே கால் பண்ணிடு. சொல்லுங்க சிவா, எனி ப்ராப்ளம் சார்? இன்ஸ்பெக்டர், ஆமாங்க, மாவோயிஸ்ட் அட்டாக். இப்போ அது விஷயமா தான் மார்ச்சரியில் நினைக்கிறேன். ஓ சாரி சார், சின்ன அர்ஜென்ட், அதான் கால் பண்ணேன். பரவாயில்ல, சொல்லுங்க. என் கிளைண்ட் கூட அர்ஜென்ட் மீட்டிங் சார், நான் போயே ஆகணும். வீட்டில் வேற ரம்யா தனியாக இருக்கா? மேக்ஸிமம் ஒரு 1 hour சார். ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு. அதான் சேஃப்டிக்கு உங்களை கால் பண்ணேன். 1 hour வந்துடுவீங்களே, நான் பார்த்துக்கிறேன். பட் சீக்கிரம் வந்துடுங்க. ஷுவர் சார், ஷுவர் சார். ஹலோ, செண்பனூர் செக் போஸ்ட் சார். ஒரு மாவோயிஸ்ட் முக்கியமான தளவாடுகளோடு வந்துட்டுருக்கோம். சில்வர் கலர் கார், வண்டி நம்பர் TN57W77. நீங்க? ஹலோ, ஹலோ, வா 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 வா, ரைட்ல வரங்கட்டு, ரைட்ல வரங்கட்டு சார். டிக்கி ஓபன் பண்ணுங்க. யோ, வண்டியை செக் பண்ணியா சார்? இருக்கு சார். இது எப்படி வண்டி ஓட்டத் தெரியா சார் எனக்கு? இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். ஆமா சார். ஒரு ஆர்கிடெக்ட் சார், என் வைஃப் வேற வீட்ல. யோ சுமாரியா, வண்டி சீஸ் பண்ணுங்க. சரிங்க சார். வண்டியில லைட் எல்லாம் பத்தும். சரிங்க சார். ஹலோ, உங்க செல்போன் கொடுங்க. சரிங்க. யோ செல்போன் குடியா.
சார் சொல்றீங்களே சார் வண்டி ஓட்டி வச்சிட்டு ப்ளீஸ் சார் ஒண்ணு இல்லன்ற சார் எனக்கு எது பத்தி சார் சார் சொல்லாதே போய் சார் நான் ஓடி சார் நான் தள்ளி வர வண்டி வீட்டுல சொல்லிருப்பாங்களே இப்ப ஸ்டவ் சிம்ல வச்சிருக்கேன் இன்னும் 5 நிமிஷம் பாயில் பண்ணா உன்னோட கடைசி டின்னர் ரெடி ஆயிடும் எங்க போற சூர்யா என்ன விட்டுருங்க ப்ளீஸ் நீதான் என்ன அம்போனு விட்டுட்டு போயிட்டிய என்னெல்லாம் கனவு கல்யாண முகூர்த்த படவை எப்படி இருக்கு பாத்தியா பாத்தியா நம்ம கல்யாணம் தனிக்கு நீ கட்டி கசங்கி இருக்க வேண்டியது இத பாத்தியா ரம்யா உனக்கும் எனக்கும் போட்ட அச்சாரம் அதாவது திருமாங்கல்யம் ஏன் ரம்யா இதை என் கையால கட்டிக்க மாட்டேன்ட்ட அட்லீஸ்ட் என்ன பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம்ல நீதான் எதுவுமே சொல்லியே எதுவுமே சொல்லியே இப்ப என்னாச்சு பாத்தியா என் கூட ரொம்ப வருஷம் வாழ்ந்து சாக வேண்டிய நீ வாழாமலே சாக போற I'm sorry, Ramya. என் மனசு பலிக்கிற வலிக்கு உன் உயிர் தான் டேப்லெட் ஏய் வணக்கம் சார் 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 நான் ஒரு ஆர்கிடெக்ட் சார் 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 எனக்கும் மாவோயிஸ்டுக்கு என்ன சம்மந்தம் சார் ப்ளீஸ் பிலீவ் மீ சார் சார் மை வைஃப் இஸ் இன் டேஞ்சர் சார் சார் சும்மா கத்தாதீங்க கார்ல பக்கா எவிடன்ஸ் இருக்கு ப்ராப்பர் என்கொயரி இல்லாம யாரையும் ரிலீஸ் பண்ண முடியாது நானே இப்பதான் போஸ்டிங் ஆகி இங்க வந்திருக்கேன் ஏற்கனவே இருந்த இன்ஸ்பெக்டர் வேற மர்டரா இருக்காரு எங்களை டென்ஷன் பண்ணாதீங்க அதுக்கு இல்ல சார் எஸ்சி சூர்யாவோட வைஃப்க்கு ஆபத்து உன்னை பிடிச்சி உள்ள வச்சதும் கேஸ டைவர்ட் பண்ணி தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறியா நீ ஹலோ சார் ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் பாலசுப்ரமணியம் சென்னை நீலாங்கரை ஸ்டேஷன் ப்ளீஸ் உட்காருங்க தேங்க்யூ இங்க சூர்யான்னு ஒரு எஸ்ஐ அவர் மேல சென்னையில 3 மர்டர் கேஸ் கன்விக்ட் ஆயிருக்கு அப்படியா இங்க கூட ஒரு சர்வன் கொலை கேஸ்ல அவர் பேர் அடிபடுது ஹெட் கான்ஸ்டபிள் சொன்னாரு சார் சார் அது ஏன் விட்டு வேற கேடு தான் சொல்லுங்க என்னாச்சு எனக்கு அப்பாதீங்க சார் ப்ளீஸ் சார் எஸ்சி சூரிய என்ன கொல்றதுக்காக தோர்த்துறாரு நீங்க இப்ப எங்க இருக்கீங்க லேக் பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கேன் பதறாதீங்க நீங்க அவன் கையில சிக்காம ஓடிக்கிட்டே இருங்க போன்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் வந்து அவனை கேட்ச் பண்ணிடுறேன் படைக்கான போலீஸ் ஸ்டேஷன் ஹலோ சார் நான் அவுட் போஸ்டிங் எஸ்ஐ பேசுறேன் சார் சொல்லுங்க சார் இங்க ரம்யான்னு ஒரு பொண்ண எஸ்ஐ சூர்யா கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கார் சார் எந்த ரம்யா சார் சார் ஏன் வைஃப் சார் எந்த ஏரியா லேக் ஏரியா சார் சரி நான் உடனே வரோம் Oh!
எங்க அம்மா பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அது தெரியாம நடந்துச்சா? உனக்கு எனக்கு அச்சாரம் போட்டாங்களே, அது கூட தெரியாம நடந்துச்சா? உன் போட்டோ கொடுத்து விட்டாங்களே, பெருசா போஸ் கொடுத்திருந்திய, அதுவும் தெரியாம நடந்துச்சா? கல்யாண மண்டபத்துக்கே வராம ஏமாத்திட்டு ஓடி போனியே, அது தெரியாம நடந்துச்சா? என்கிட்ட பிடிச்சிருக்கேன்னு போன்ல போய் சொன்னிய அடி போய், அது தெரியாம நடந்துச்சா? உன்னை பார்க்க வரேன்னு சொன்னதும் உங்க அப்பா கிட்ட மறைச்சு ஃப்ரெண்டு கல்யாணம் ஓடி போனியே, அது தெரியாம நடந்துச்சா? அதெல்லாம் மீறி உன்னை மனைவியா நினைச்சு கனவெல்லாம் கண்டு குழந்தை குட்டியெல்லாம் பெத்து வாழ்ந்தேனே நானு, அது தெரியுமா உனக்கு? தெரியுமா? சாரி, எனக்கு எப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது. உனக்கு எதுதாடி தெரியும்? நீ ஓடினதுக்கு அப்புறம் கல்யாண மண்டபத்துல ஊரே கூடி நின்னு கேவலமா பேசின பேச்சுல எங்க அம்மா தலையில சுட்டு செத்தாங்களே, அது தெரியுமா உங்களுக்கு? என் மடியிலே உயிரை விட்டாங்க, அது தெரியுமா உனக்கு? இது என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க அம்மாவ சாகடிச்ச புள்ளடி, அவங்க சுட்டுக்கிட்ட சத்தம் இன்னும் என்ன தெரியுமா? நீ ஓடின ஷாக்ல புத்தி கலங்கி போய் என் பொண்ணு ஓடிட்டாளே ஓடிட்டாளேன்னு புலம்பி 10 நாள் பச்சை தண்ணி கூட குடிக்காம செத்தாருடி, அது தெரியுமா உனக்கு? அது மட்டுமா? அடுத்த நாளே உங்க அம்மாவை செத்துட்டாங்க, அது தெரியுமா உனக்கு? தெரியுமா? யூ செல்ஃபிஷ். உனக்கு ஆள கூட தெரியுமா? எங்க அம்மாவோட பாசமா வாழ்ந்துட்டு இருந்தேன்னா இந்த கதியில தனியா பைத்தியக்கார மாதிரி நின்றுட்டு இருக்க, இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னால வளர்ச்சியத்தால சுயநலத்தினால எத்தனை பேர் செத்துட்டாங்க பாரு. மத்தவங்க உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டிய நானே உன்னால 6 பேர் உயிரை எடுத்துட்டி, நான் 6 பேர் உயிரை எடுத்துட்டேன், அது உனக்கு தெரியுமா? இத்தனை பேரோட கல்லறை மேலதோ என்னோட சுகமான லைஃப் இருந்தது நினைச்சோம். I feel ashamed. Guilty. Please
சூர்யா என்ன மனுஷன் சூர்யா என்ன மனுஷன் சூர்யா